ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட்டு அதிரச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது அதிரசம்னாலே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலேயே நம்ம மாவெல்லாம் அரைச்சி ஊற வச்சு மூணு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம செய்வோம். பட் அது அப்படி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்னா சீக்கிரமாக செய்யணும்ல, அந்த மாதிரி கோதுமை மாவு, வெல்லம், அரிசி மாவு இந்த மூணு தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு சூப்பரான ஒரு அதிரசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அதிரசம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த அதிரசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு, இப்போ மெஷரிங் கப்புக்கு தான் நான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு இல்லை, டம்ளர் அளவுனா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி தண்ணியும் வந்து ரெண்டு கப்பு நம்ம ஊற்றிக்கப்புறம். ரெண்டு கப்புங்கிறது கிட்டத்தட்ட இந்த என்னோடய டம்ளர் பார்த்தீங்களா, அந்த பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு தான், நான் அளந்து பார்த்துட்டேன். அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கப் வெல்லத்துக்கு ரெண்டு கப் தண்ணி. என்னடா டம்ளர்னு பார்க்காதீங்க, இது வந்து ஒரு கப்பு பிடிக்கக்கூடியதான மெஷரிங் கப்புக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கப்பு. இப்போ தண்ணி ஊற்றி விடணுன்னா நல்லா வந்து கொதிச்சு நமக்கு வெல்லம் வந்து கரையணும். எப்போவுமே அதிரசம் அப்படின்னாலே நமக்கு அந்த பாகுபதம் தான் ரொம்ப முக்கியம், அதாவது நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய அதிரசத்துக்கு. பட் இதுக்கு அப்படி கிடையாது, வெறுமனையாக வெல்லம் வந்து உருகினா போதும், வேறு எதுவுமே கிடையாது. உருகின உடனே நம்ம பார்த்துட்டு அதாவது கரைஞ்ச உடனே நம்ம அடுத்தது என்னன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலேயே நிறையா திப்பு திப்பியாக வருது. ஸோ இதை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு என்ன பாருங்கள், பக்கத்துலேயே ஃபில்டர் வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன்னா அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். நிறைய டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாத்திரத்தையும் இப்போ ஒரு நிமிஷம் கழுவி எடுத்துருந்துடலாம். இப்போ பாத்திரத்தை வந்து நம்ம கழுவி வச்சிட்டோம். திரும்பவும் இந்த வெள்ளை தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ முதல்ல வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. எப்போவுமே அதிரசத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக ஏலக்காய் பவுடரு, ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு, இந்த அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு வாசனைக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் இப்போ வந்து இது கொதிக்கட்டும். அதே மாதிரி நான் என்ன எடுத்துருக்கேன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷரிங் கப்புக்கு இது வந்து ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு, ரெண்டு ஈக்குவல் இதில் எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு இது, இது வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு கிளற போகிறோம். அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. முதல்ல கோதுமை மாவு போடலாம், கூடவே அரிசி மாவையும் போட்டுருங்க. போட்டு கட்டி இல்லாமல் மெதுவாக நிதானமாக கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு திக்காயிரும் அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த மாவு எடுத்துரும். நிதானமாக கிளறி விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம அந்த மாதிரி ஸ்பேச்சுவில் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மாவை போட்டு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு, கிளறி எடுக்கிறதுக்கு, சாரி பிசைஞ்சில் கிளறி விடுறதுக்கு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்னா இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு நம்ம ஆரம்பிச்சலாம். திறந்து வைக்க வேண்டாம், மூடி போட்டுருங்க. அப்போ தான் வந்து மாவு இல்லைன்னா ஒரு மாதிரி காஞ்சிரும். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்களேன், கை வச்சாலே நல்லா ஆறிடுச்சு. அதுக்கு முன்னால் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வேலை என்னங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து ஒன்று ஒன்றா தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எப்போவுமே அதிரசத்தை ரெண்டு மூணுலாம் போட முடியாது. ஒன்று ஒன்றா தான் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் மீடியமாக நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுங்க பாருங்கள். நம்ம முதல்ல இருந்ததுக்கு இந்த மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு நமக்கு எப்படி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆப்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து எதில் போட போகிறேன்னா இன்றைக்கி பால் கவர் தான் இருக்கேன். ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டில் ஒரு இலை இருந்துச்சுன்னா இலை எடுத்துக்கோங்கண்ணே, என்கிட்ட இலையெல்லாம் கிடையாது. இப்போது இந்தளவுக்கு உருண்டை உருட்டிக்கோங்க. இது எல்லாமே நம்ம அதிரசத்துக்கு எப்படி பண்ணுவோம் அதே தான். நீங்கள் அந்த மாவை வாயில் வச்சு பார்த்தாலே அப்படியே நல்லா அந்த டேஸ்ட் எல்லாம் அப்படி அதிரசம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ரொம்ப தின்னாகவும் போட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் போட வேண்டாம். இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம்
அவ்வளோதான். இது அப்பப்போ மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் சூடானோன்னே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே நமக்கு மேலே எழுஞ்சி வரும். பக்கம் அந்த மாதிரி வந்தோடனே ப்ரௌன் கலர் ஆனோடனே அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. நமக்கு அந்த வந்து நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ நீங்கள் தடவுனீங்கன்னா கையிலையும் உங்களுக்கு ஒட்டவே செய்யாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். அதிரசம் பியவும் செய்யாது. கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து கரண்டியை உள்ளே விடாமல் கொஞ்சம் நேரம் அப்படி வெயிட் பண்ணி போடுங்க. உள்ளே நல்லா வெந்துடும். நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான அதிரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வந்து 3 நாள் 4 நாள் வந்து வெயிட் பண்ணலாம் வேண்டாம். இது கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள். எடுத்துட்டு ஏதாவது ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் அந்த ஆயிலை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. உடனே நீங்கள் அடுப்பில் போட்டிருக்கும் போதே பார்த்தீங்களா நம்மளுடைய அதிரசம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுருங்க. அது போட்டுட்ருக்கும் போதே நான் அடுத்ததையும் நான் ரெடி பண்ணி போட்டாச்சு, எடுத்து வச்சாச்சு. இது ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை போட்டுட்டு அடுத்தது நீங்கள் போடுறது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்து ஒவ்வொருத்தரையும் போடும்போது கொஞ்சமாக வந்து நெய்யை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி நம்ம போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் இன்றைக்கி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ வந்து கிளாட் ஃபேஷனில் இன்றைக்கி நமக்கு சேல்ஸில் இருக்குது. ஸோ யாருக்காவது உங்களுக்கு இந்த சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சாரியை பார்த்துக்கோங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, 8 கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் வரும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம். ஃபுல் வியூ உங்களுக்கு எல்லாமே பார்க்கணும், ஓப்பன் வீடியோ பார்க்கணும்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குது, அது நம்மளுடைய சேனல். அந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சாரியையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி முந்தான என்ன அதனுடைய ப்ளவுஸ் எப்படி என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒரு 6 கிட்ட நான் போட்டாச்சு. முதல்ல உங்களுக்காக நாங்கள் நம்ம சாப்பிட்டு காமிச்சிட்டு மீதி இருக்குது பாருங்கள். இந்த மாவு வந்து நம்ம மீதி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். பட் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சு முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகே பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நல்ல அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்படி ஒரு சாஃப்டாக பார்த்தீங்களா, கொஞ்சம் சூடாக இருக்கு. நல்ல மேலே கிறிஸ்பியாக அரிசி மாவு போட்டுக்கனால உள்ளே நல்லா வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நீங்கள் 2 கப்புமே வந்து கோதுமை மாவு போட்டு செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி மாறி இருக்கும். பட் அரிசி மாவும் கோதுமை மாவும் போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அந்த சர்க்கரை அளவு வந்து ஸ்வீட்டு 2 நான் போட்ட மாதிரி அதே ரேஷியோ நீங்கள் போட்டிங்கன்னா 2 கப் போட்டிங்கன்னா தான் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியதானே இந்த அதிரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் AKB கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.